ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம நவுன்னா என்ன, நவுனில் 10 டைப்ஸ் ஆஃப் நவுன் இருக்குது, அது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பென்னும் பேப்பரும் எடுத்து வச்சுட்டு வீடியோவை பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் நவுனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை முழுக்க நவுனை பற்றி திரும்ப நீங்கள் படிக்கவே தேவையில்லை. ஸோ பென் அண்ட் பேப்பர் மட்டும் எடுத்து வச்சுட்டு வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு நவுன்னா என்ன, நவுன் அப்படின்னா ஒரு பெயர் சொல், ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். அந்த பெயர்ன்றது, ஒரு பெயர் அப்படின்றது எது வேணால் இருக்கலாம். அது ஒரு பர்சனோட பேராக இருக்கலாம், அல்லது ஒரு அனிமலோட பேராக இருக்கலாம், அல்லது ஒரு இடத்தோட பேராக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளோட பேராக இருக்கலாம், ஒரு ஐடியாவாக இருக்கலாம், அல்லது அது ஒரு ஃபீலிங்காக கூட இருக்கலாம். ஸோ நவுன் அப்படின்னா பெயர் சொல். அந்த பெயர் வந்து எதுவாக வேணாமல் இருக்கலாம், ஏதாவது ஒரு பெயர் எடுத்து சொன்னால் அது வந்து பெயர் சொல், நவுன், அவ்வளோதான். அடுத்தது இந்த நவுனில் 10 டைப்ஸ் ஆஃப் நவுன் இருக்குது, ஓகேங்களா, அது என்னன்ட்டு பார்த்துடலாம். நவுனில் மொத்தம் 10 டைப்ஸ் இருக்குது. அது வந்து இந்த பக்கம் ஒரு 5 நவுன் கொடுத்துருக்கேன், இந்த பக்கம் ஒரு 5 நவுன் இருக்குது, அது என்னன்ட்டு ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல்ல காமன் நவுன், ஃபஸ்ட்டு வந்து காமன் நவுன். காமன் நவுன் அப்படின்னா காமன்னா பொதுன்னு நம்மளுக்கு தெரியும், ஸோ பொதுவான பெயர் சொல். ப்ராப்பர் அப்படின்னா சரியான பெயர் சொல். காமன் நவுன் அப்படின்னா பொதுவான பெயர் சொல், ப்ராப்பர் நவுன் அப்படின்னா சரியான பெயர் சொல். இந்த காமன் நவுன் அப்படின்றது நான் ஸ்பெசிஃபிக்காக, அது வந்து பொதுவாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். காமன் நவுன்னா இது ஒரு மனிதன், ஒரு மனிதன் அப்படின்றது பொதுவாக இருக்குது, அவன் யார் அப்படின்ற டீட்டெயில் நம்மளுக்கு தெரியாது. அதுவே ப்ராப்பர் நவுனில் இவர் வந்து எலான் மஸ்க், இலான் மஸ்க் அப்படின்ற பேர் வந்து நம்மளுக்கு தெரியுது. அது ஒரு சரியாக அவருடைய பேரை நம்ம சரியாக சொல்கிறதுனால அது ஒரு ப்ராப்பர் நவுன். இங்கே இது வந்து ஒரு சிட்டி, ஒரு சிட்டின்னு இங்கே பொதுவாக சொல்கிறதுனால அது வந்து காமன் நவுன். அதுவே ஒரு சென்னை சிட்டி, அல்லது ஒரு லண்டன் சிட்டி, நியூயார்க் சிட்டி அப்படின்றது பர்டிகுலர் நேமோடு சொன்னோமோ, சரியாக அந்த சிட்டி பேரை சொல்லும்போது அது வந்து ப்ராப்பர் நவுன். இன்னொன்று ரிலீஜியன். ஸோ பொதுவாக ஒரு ரிலீஜியன் அப்படின்ற ஒரு பொதுவான சொல் தான், ஆனால் அது எந்த ரிலீஜியன் அப்படின்னு சொன்னால் தான் அது வந்து ப்ராப்பர் நவுன். எப்போ ரிலீஜியனில் ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் அப்படின்னு மூணு இருக்குது. அப்போ இவர் வந்து ஹிந்து ரிலீஜியன் அல்லது கிறிஸ்டின் அல்லது முஸ்லீம் அப்படின்ற ஸ்பெசிஃபிக்காக அந்த ரிலீஜனை சொல்லும்போது அது வந்து ப்ராப்பர் நவுன். காமன் நவுன் அப்படின்றது நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. எக்ஸாம்பிள் மனிதன், சிட்டி, ரிலீஜியன். ப்ராப்பர் நவுன் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது, எலான் மஸ்க், சென்னை, ஹிந்து அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது ப்ராப்பர் நவுன். இப்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 காமன் நவுன் எழுதுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அதுக்கு இனியான ப்ராப்பர் நவுன் எழுதுங்க. எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்லிட்டேன், ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதி பாருங்கள். நீங்கள் எழுதும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும், ஈஸியாக மறக்காது. அடுத்த எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி இதை பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை பாருங்கள். அடுத்தது கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள்னா கவுண்ட்னா தெரியும், எண்ணக்கூடியது. அன்கவுண்டபிள்னா எண்ண முடியாது. ஸோ கவுண்டபிள் நவுன் அப்படின்னா எண்ணக்கூடிய பெயர் சொல், அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னா எண்ண முடியாத பெயர் சொல். இப்போது எண்ணக்கூடியது, ஒரு ஆப்பிள் இருக்குது, இது ஈஸியாக எண்ணிடலாம். ஒரு டைகர் இருக்குது, அது வந்து ஈஸியாக எண்ணிடலாம். ஒரு சேர் இருக்குது, அதை வந்து ஈஸியாக எண்ணிடலாம். இதுவே ரைஸ் இருக்குது, இது எவ்வளோ இருக்குதுன்னு எண்ண முடியாது. அதேமாரி வாட்டர், தண்ணியவும் எண்ண முடியாது, காற்றை எண்ண முடியாது, மண்ணை எண்ண முடியாது, அப்புறம் அரிசி உப்பை எண்ண முடியாது, சுகரை எண்ண முடியாது. இந்த மாதிரி எதெல்லாம் எண்ண முடியலையோ அதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன். எண்ணக்கூடியது வந்து கவுண்டபிள் நவுன், எண்ண முடியாதது அன்கவுண்டபிள் நவுன். இப்போது எண்ணக்கூடியது உங்கள் டேபிள் இருக்குது, நீங்கள் உங்கள் சுற்றிலும் எது எதெல்லாம் எண்ண முடியுதோ ஒரு 4-5 எக்ஸாம்பிள் எழுதுங்க. அதுக்கப்புறம் எண்ண முடியாததையும் எழுதுங்க.
எதெல்லாம் எண்ண முடியாது அதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன், அதையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க. இப்போது இது வரைக்கும் நாலு நவுன்ஸ் பார்த்தாச்சு, காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன். ஸோ இது எழுதிட்டு அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் போகலாம். சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன். அஞ்சாவது நவுன் வந்து சிங்குலர் நவுன், ஆறாவது நவுன் வந்து ப்ளூரல் நவுன். சிங்குலர் அப்படின்னா ஒருமை, ப்ளூரல் அப்படின்னா பன்மை, ரெண்டுக்கு மேலே இருக்கிறது பன்மை. ஒரு பர்சன் ஆல், பர்சன்னா ஒரு ஆள், பீப்புள் அப்படின்னா மக்கள், ஒரு ஆள் ஆட்கள். இங்கே வந்து ஒரு பல், பல் பற்கள், எலி எலிகள், அதே மாதிரி கால் கால்கள், குழந்தை குழந்தைகள், இலை இலைகள், ஆடு ஆடுகள். இந்த மாதிரி ஒரு உண்மை. இது என்ன, இதில் ஒருமைன்றது ஒன்று ஒன்றா இருப்பாரு. இந்த ரோல் இருக்கிறது எல்லாமே ஒன்று ஒன்றா இருக்குது, இந்த ரோல் இருக்கிறது எல்லாமே இரண்டு, அதுக்கு மேலே இருந்தால் அது வந்து பன்மை. ஸோ ரெண்டுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பன்மை. இப்போது உங்களுக்கு தெரிஞ்ச இந்த எக்ஸாம்பிள்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிங்குலர் நவுன் ஒன்று எழுதுங்க, ப்ளூரல் நவுனையும் அதே மாதிரி எழுதி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எழுதும்போது மட்டும்தான் உங்களால் கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும், அப்படி இல்லைன்னா ஈஸியாக மறந்துடும். அடுத்தது காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்ட் நவுன், கலெக்டிவ் நவுன். காம்பவுண்ட் நவுன் அப்படின்றது ஒரே வார்த்தையில் ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கும். சீ ஃபுட் அப்படின்றது ஒரே வார்த்தை தான், இதில் வந்து சீன்றது ஒரு வார்த்தையும் ஃபுட்டுன்றது ஒரு வார்த்தையும் இருக்கும். அதே மாதிரி சன்ஃப்ளவர்ன்றது ஒரே வார்த்தை, இதில் சன்னுன்றது ஒரு வார்த்தை, ஃப்ளவர் அப்படின்றது ஒரு வார்த்தை. டெக்ஸ்ட் புக் அப்படின்றதும் ஒரே வார்த்தை தான், இதை பிரிக்கும்போது டெக்ஸ்ட்டுன்னு தனியாகவும் புக்குன்னு தனியாகவும் பிரிக்கலாம். அப்போது ஒரே வார்த்தையில் இரண்டு இரண்டு வார்த்தைகள் இருந்தது அப்படின்னா அது வந்து காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்டுனா கூட்டு பெயர்ச்சொல், கூட்டு பெயர்ச்சொல். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கேள்விப்பட்டிருப்போம், கூட்டு வட்டி அந்த மாதிரி. காம்பவுண்ட் நவுன்னா கூட்டு பெயர்ச்சொல். கலெக்டிவ் நவுன் அப்படின்னா குழு, கலெக்டிவ் அப்படின்னா குழு, குழு பெயர்ச்சொல். கலெக்டிவ் நவுன் அப்படின்றது குழு பெயர்ச்சொல். இப்போது ஆட்டு மந்தை, ஃப்ளாக் ஆஃப் ஷீப் அப்படின்றது ஆட்டு மந்தை, ஆடுகள் வந்து ஒரு கூட்டமாக இருக்கிறது வந்து ஃப்ளாக் ஆஃப் ஷீப். அடுத்தது பறவைகள் கூட்டம், ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னா கூட்டம் கூட்டமாக பறவைகள் போகிறது வந்து ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். அதே மாதிரி மாடுகள் கூட்டம், எருமைகள் கூட்டம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச காம்பவுண்ட் நவுன் ஒரு நாலஞ்சு எழுதுங்க, கலெக்டிவ் நவுன் இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு, இதே மாதிரி இன்னும் ஒரு நாலஞ்சு நீங்கள் எழுதி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் எதுவும் தெரியல அப்படின்னா கூகுள் பண்ணி பாருங்கள், இதுக்கு வந்து 1000 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஒன்று ஒன்றுத்துக்கும். ஸோ ஓகேங்களா, இது வரைக்கும் 8 வந்து பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது அப்ட்ராக்ட் நவுன். அப்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா பண்பு பெயர். கான்கிரீட் அப்படின்னா நிலையான பெயர்ச்சொல், நிலை பெயர்ச்சொல். அப்ட்ராக்ட் நவுன் அப்படின்றது சம்திங் தட் யூ கேன் நாட் பர்சீவ் வித் யுவர் 5 சென்சஸ். நம்மளுடைய 5 சென்சஸை வச்சு அதை வந்து தொட்டு பார்க்க முடியாது, உணர முடியாது. இதெல்லாம் வந்து அப்ட்ராக்ட் நவுன். ஸோ எக்ஸாம்பிள், ஒரு நம்பிக்கையை நீங்கள் வந்து நேரில் பார்க்க முடியாது அல்லது அதை தொட முடியாது. அந்த மாதிரி உங்களுடைய 5 சென்சஸை யூஸ் பண்ணி அதை வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து பண்பு பெயர். இப்போ ஒரு லவ் அப்படின்றத ஒரு அன்பு, இதை வந்து நேரில் பார்க்க முடியாது அல்லது தொட்டு பார்க்க முடியாது. அந்த மாதிரி நம்மளுடைய உணர்வுகளால் பர்சீவ் பண்ண முடியாதது, பர்சீவ் பண்ண முடியாதது எல்லாமே அப்ட்ராக்ட் நவுன் தான். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு நம்பிக்கை, லவ், ப்ரைடு, ஹாப்பினஸ், இதெல்லாம் வந்து பண்பு பெயர். அதுவே கான்க்ரீட் நவுன்ன்றது நிலையான பெயர்ச்சொல், இதெல்லாம் நம்மளால் தொட்டு பார்த்து அதை வந்து உணர முடியும். சம்திங் தட் யூ கேன் பர்சீவ் வித் யுவர் 5 சென்சஸ். ஒரு ஆப்பிளை வந்து தொட்டு பார்க்கலாம், ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம், கையில் எடுத்து வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய 5 சென்ஸை யூஸ் பண்ணி பயன்படுத்தலாம். அடுத்தது ஒரு லயன், நம்மளுடைய கண்கள், ஃப்ளவர். ஸோ இதெல்லாம் வந்து நிலையான பெயர்ச்சொல். ஓகேங்களா, இப்போது எல்லா 10 நவுன்னு நம்ம பார்த்துட்டோம்.
ஸோ இதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச நான் ஒரு நாலு எக்ஸாம்பிள் இங்கே எழுதியிருக்கேன் அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு. அதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கான்கிரீட் நவுனும் எழுதுங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்லாம் எழுதுங்க. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூகுள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஒன்று ஒன்றுத்துக்கும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 10 டைப்ஸ் ஆஃப் நவுனை பார்த்துட்டோம். இப்போது இதை நீங்கள் வந்து நம்மளுடைய நோக்கம் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து ரொம்பலாம் இதில் போட்டு குழப்ப தேவையில்லை. ரொம்ப இதில் கிராமராக இந்த வேர்டு சொன்னால் இது கான்கிரீட் நவுனா இல்லை கலெக்டிவ் நவுனா அப்படின்லாம் யாரும் நம்மளை கேட்க போகிறதில்ல. ஸோ நம்மளுடைய நாலேஜ் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இதை லேர்ன் பண்ணுறோம். ஸோ இது தெரிஞ்சாலே நம்மளுக்கு போதும், பேசலாம் ஃப்ளூவெண்ட்டாக நம்ம பேசலாம், அவ்வளோதான். ஸோ இன்டெப்த்தாக போயிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ரிலாக்ஸாக பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதுக்கு மேலே நிறையா வீடியோஸு எக்ஸாம்பிள்லாம் போட தான் போகிறோம், அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது 10 நவுன்னு பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இதை பற்றி ரொம்ப நீங்கள் கேர் எடுத்துக்க படிக்க தேவையில்ல, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏதோ ஒரு வேர்டு கொடுத்தாலே அது வந்து ஒரு 4 கேட்டகிரியில் வந்துடும். ஒரு பீப்புளாக இருக்கும், இல்லது ஒரு பிளேஸாக இருக்கும், அல்லது ஒரு பொருளாக இருக்கும், அல்லது ஒரு ஃபீலிங்காக இருக்கும், இல்லாத ஒரு ஐடியாவாக இருக்கும். அவ்வளோதான் நவுன். நவுன்ன்றது இவ்வளோ தான். இது மட்டும் தெரிஞ்சாலே போகலாம். அதுக்குள்ளே நம்ம இன்டெப்த்தாக தான், இன்டெப்த்தாக போகிறவங்களுக்கு தான் இதெல்லாம் கலெக்டிவ் நவுன், கான்க்ரீட் நவுன், ப்ளூரல் நவுன், இந்த மாதிரி இதெல்லாம் இன்டெப்த்தாக போகிறவங்களுக்கு தான் அந்த இது வந்து தேவை. நம்மளுடைய நோக்கம் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.